ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா முன்பக்கம் வந்து டாட் வந்து பிடிச்சிட்டு எப்படி வந்து வந்து அந்த பட்டி வந்துட்டு எப்படி ஷேப்பாக வந்து தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம முன்பக்கம் வந்துட்டு கப் சைஸ் வந்து கரெக்டாக வந்து உக்காரதுக்கு இதுவும் ஒரு காரணம் நம்ம வந்துட்டு பட்டி வந்துட்டு அந்த ஷேப்பில் நம்ம தைக்காமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டாட் பிடிச்சி எப்படி வந்து பட்டி தைக்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் அப்போ நான் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம டாட் பிடிக்கிறதுலாம் வரைஞ்சி வச்சுட்டு வந்து அதை வந்துட்டு ரெண்டாக மடிச்சிக்கலாம் இப்போ நான் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறத வந்து துணி வந்து எடுத்துகிட்டு நான் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு வந்துட்டு மார்க் பண்ணியே காமிக்கிறேன் ஏன்னா நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியாவில் காமிச்சிருப்பேன் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த ஷோல்டருக்கிட்ட ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஷோல்டர்லேருந்து கீழே மட்டும் ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் போட்டு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த தையல் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக கொண்டு போங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கப் ஷேப் வந்துட்டு அழகாக வந்து கிடைக்கும் இந்த தையல் மட்டும் நல்லா ஷார்ப்பாக எடுத்துக்கிட்டு போங்க இப்போ வந்துட்டு உட்பக்க சைடும் அதே மாதிரியே ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோங்க இப்போ வந்துட்டு கீழ் டாட்டும் உட்பக்க டாட்டும் வந்துட்டு பிடிச்சு எடுத்தாச்சு இந்த ரெண்டு டாட்டையும் வந்துட்டு சேர்ந்த போல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா மூணாவது டாட் வந்துட்டு அழகாக வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் நல்லா மடித்து கொடுத்து நல்லா அழகாக கிடைக்கும் நம்ம வந்துட்டு அப்படியே வந்து தையல் போட்டுட்டு வரலாம் ரெண்டு டாட்டையும் பிடிச்சிட்டு அந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மடிச்சிங்கன்னா அந்த மூணாம் டாட்டுக்கான துணி வந்துட்டு அழகாக நமக்கு வந்து மடித்து கொடுக்கும் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் டாட் பிடிச்சி எடுத்தாச்சு மூணு டாட்டையும் வந்துட்டு பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு பட்டி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த பட்டியில் வந்துட்டு நீங்கள் உள்பக்கமாக துணி கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுத்து தைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக வந்து உக்காரும் இப்போ தையல் போட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஷேப்பு எப்படி இருக்கோ நம்ம வந்துட்டு அப்படி தான் வந்து தச்சு எடுத்துகிட்டு வரணும் வெளியில் வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சு தையல் போட்டுட்டு வாங்க முன்பக்கம் வந்துட்டு நம்ம தைக்கிறது வந்துட்டு இந்த பட்டியை வந்துட்டு நம்மளை ஷேப்பாக அந்த நம்ம எப்படி ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ணமோ அதே மாதிரியே பட்டி வந்துட்டு ஷேப் எடுத்து கட் பண்ணி தைக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப்பு நம்மளுக்கு வந்துட்டு அழகாக வந்து கிடைக்கும் முன்பக்கம் வந்துட்டு கப் சைஸ்ன்னு நல்லா தான் கரெக்டாக வந்து உட்காருவோம் பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே அழகாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி தைக்கக்குள்ளே நமக்கு வந்து கப் சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு சுருட்டிட்டு சென்டர் பகுதியில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டல்ல அந்த தையலை வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுவிட்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு நமக்கு வந்து பிசுறு தெரியாது நம்ம வந்துட்டு ஓவர்லாக் பண்ணுற வேலை கிடையாது இப்படி தைச்சோம்னா வந்துட்டு நம்ம பட்டி தைக்கிறது வந்து பிசுறு தெரியாது இது வீடியோ வந்துட்டு தைக்கிற வீடியோவும் போடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஃபுல் வீடியோ போட முடியல அதனால் வந்துட்டு முன்பக்கம் வந்துட்டு ஒரு சைடு எப்படி தைக்கிறதுன்னு மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையில வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு இப்படி சாதா பஸ் தைக்கிறீங்கன்னா நீங்கள் பட்டியில் வந்துட்டு உள்ளே துணி கொடுத்து தைச்சி தைச்சிக்கோங்க நான் வந்துட்டு துணி கலராக இருக்கிறதால நான் வந்துட்டு துணி கொடுக்கல உள்ளே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்து தைச்சிக்கோங்க அப்போ வந்துட்டு நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்து உக்காரும் பட்டி சைஸ் வந்து இப்போ படிமான தையல் வந்துட்டு மேலே அந்த பட்டிக்கிட்டியும் கீழேயும் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தச்சு பாருங்கள் புதுசாக நீங்கள் தையல் பழக பழகிறீங்கன்னா இந்த முறையில் நீங்கள் வந்துட்டு தச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching.